அடியேன் ராமானுஜதாசன். அடுத்து நம்ம பார்க்க போறது 80வது திவ்ய தேசம், அருள்மிகு வைகுண்டநாதர் திருக்கோயில், ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசம். திருநெல்வேலியில இருந்து 31 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்துள்ள திவ்ய தேசம். திருநெல்வேலி திருச்செந்தூர் புகைவண்டி மார்க்கத்துல ஸ்ரீ வைகுண்டம் புகைவண்டி நிலையத்துல இறங்கினால் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்துள்ள திவ்ய தேசம் இந்த ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசம். பெருமாள் ஸ்ரீ வைகுண்டநாதர் கள்ளர்பிரான், தாயார் ஸ்ரீ வைகுந்தவல்லி நாச்சியார். நின்ற கோலம், கிழக்கு நோக்கி சேவை, சந்திர விமானம், பிருகு தீர்த்தம், தாமிரபரணி ஆறு, கலச தீர்த்தம், மங்களா சாசனம் நம்மாழ்வார். இந்த திவ்ய தேசத்துல வைகுந்தத்தில் பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கின்றாரோ அப்படியே எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி கொடுத்த திவ்ய தேசம். இன்றளவும் அந்த திருக்கோலத்தை நாம் நம்முடைய ஊனக்கண்களால் பார்க்கலாம். மேலும் பிரளய காலத்துல சோமுகாசுரன் வேதங்களை எடுத்து மறைக்க அதை மீட்டுக் கொடுத்த பெருமாள் இந்த திவ்ய தேச பெருமாள். கள்ளர் விரான் அவருடைய முகத்தை காண கண்கோடி வேண்டும். அந்த கள்ளர் விரானை செதுக்கிய அர்ச்சாவதாரத்தை படைத்த செதுக்கிய சிற்பி அதன் அவருடைய திருமேனி அழகிலே மயங்கி அவருடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொஞ்சினார். அந்த கன்னத்தை பிடித்து கிள்ளிய தழும்பு இன்றளவும் கள்ளர்பிரான் முகத்தில் நாம் காணலாம். காலதூஷகன் அப்படின்னு ஒரு கள்ளன் இருந்தான், அதாவது திருடன். அவனுடைய வேலை என்னன்னா நைட்டு திருடிட்டு வந்து ராபின்ஹுட், அவன் தான் வந்து புராண காலத்து ராபின்ஹுட், திருடிட்டு வந்து பாதிய அரசருக்கு கொடுத்துருவான், பாதிய தான தர்மங்களுக்கு செலவிட்டு மக்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, அவனை யாராலையும் பிடிக்கவே முடியல அந்த காலதூஷகன் அப்படிங்கிற கள்ளன். ஒரு சமயம் அந்த கள்ளன் அரண்மனையிலேயே திருடுனான், அதாவது மன்னருடைய அரண்மனையிலேயே திருட மன்னர் அவனை பிடித்து திருடனை பிடிச்சிட்டாங்க. திருடனை பிடிச்சு கூட்டிட்டு வாங்க அரண்மனைக்கு அரசவைக்கு அப்படின்னு சொல்லும் போதுல பெருமாளே கள்ளனாக சென்றார். சென்று மன்னன்ட்ட, நீ நாடு ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தா இந்த மாதிரி திருடுவாங்களா? திருடுறவங்களுக்கு உணவு தேவைக்காகத்தான் திருடுறாங்க, அதனால உன்னுடைய ஆட்சி முறை சரியில்லைன்னு சொல்லி மன்னருக்கு அறிவுரை சொல்ல மன்னருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இது எப்படிடா ஒருத்தன் வந்து கள்ளன் வந்து இவ்வளவு தூரம் அறிவுபூர்வமா வேதத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி நமக்கு அறிவுரை சொல்லுவான், அப்ப நீ யார் அப்படின்னு கேட்க அந்த கள்ளன் உலகளந்த பெருமாளாக ஸ்ரீ வைகுண்ட நாதனாக மன்னனுக்கும் அந்த காலதூஷகன் அப்படிங்கிற கள்ளனுக்கும் காட்சி கொடுத்து இருவருக்கும் முக்தி அளித்தார். திருநெல்வேலி மாவட்டத்துல 9 திருப்பதிகள் நாம் எல்லாரும் கேட்டிருப்போம். நவ திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்னா 9, 9ங்கிறது பெரும்பாலும் கிரகங்களை குறிக்கிறது, 9 கிரகங்களுக்கு உள்ள திருப்பதி. ஸ்ரீ வைஷ்ணவத்துல கிரக தோஷம் கிரக நிவாரணம் கிடையாது, ஆனால் இந்த பெருமாள் இந்த 9 கிரகங்களும் நவ கிரகங்களும் எழுந்தருளுகிற அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய ஆளுமை இந்த திவ்ய தேசத்திலும் உண்டு. இந்த 9 நவகிரக தோஷத்துல கிரக திருப்பதியில உண்டு. நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த 9 திருப்பதியை தரிசித்தால், அதாவது இந்த 9 திவ்ய தேசம், இந்த 9 திவ்ய தேசத்தை தரிசித்தால் அவர்களுக்குடைய எல்லா விதமான ஜாதக தோஷம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாமே விலகும். என்னென்ன திவ்ய தேசம், அதுல இந்த ஸ்ரீ வைகுண்டம் ஒரு நவ திருப்பதி. என்னென்ன நவ திருப்பதி அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்டம்ங்கிறது சூரியனுடைய ஸ்தலம், திரு வர குணமங்கை அப்படிங்கிறது சந்திரன் ஸ்தலம், திருக்கோளூர் அப்படிங்கிறது அங்காரகம், திருப்புள்ளிக்குடி அப்படிங்கிறது புதன், திருக்குருகூர் அப்படிங்கிறது குரு, தென் திருப்பேரை அப்படிங்கிறது சுக்கரன், திருக்குழந்தை அப்படிங்கிறது சனி, திருத்தசவல்லி மங்கலம் அப்படிங்கிறது ராகு, திருத்தசவல்லி மங்கலமே கேது. இது ரெண்டு 9 உள்ள திவ்ய தேசம் இந்த நவ திருப்பதி அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதி திவ்ய தேசங்களில் அதுவும் ஒன்று. நம்மாழ்வார் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். புலிக்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று, எப்படி புலிக்குடி கிடந்து வரகுண மங்கையில் இருந்து வைகுந்தத்தின் நின்று
தெளிந்த என் சிந்தை கழியாதே, என்னை ஆழ்வாய் என கருளே, நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப, நாங்கள் கூத்தாடி நின்றாய் அப்ப அற்ப, புளிங்கு நீர் முகிலின் பவளம் போர்க்கணிவாய் சிவப்பரிகான வாராயே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த திவ்யதேசத்தை. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.